இன்னைக்குப்பா முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹேர் ஆயில் செஞ்சு காட்டுறேன்ப்பா. சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், கருவேப்பிலை, வேப்பிலை இதை வச்சு தான்ப்பா இந்த ஆயில் செஞ்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குப்பா. முடி இல்லாத இடத்துலையும் முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிற இடத்துலையும் புதுசாக முடி வளர இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. நெல்லிக்காயில் வைட்டமின் சி ரொம்ப இருக்குப்பா. முடியின் வேர்க்காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்ப்பா. முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும்ப்பா. ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடியை கொட்ட விடாமல் பாதுகாத்தும்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த ஆயிலப்பா அம்மா வந்து வீட்லேயே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறேன்ப்பா. வேணும்னா நம்பர் கொடுக்குறேன்ப்பா, கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போப்பா அம்மா வந்து கரகப்பில் எடுத்திருக்கேன், நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கரகப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொடுவோம். இந்த கரகப்பிலையே மிக்சி ஜாரில் உருவி போட்டுக்கிடுவோம். கரகப்பிலையில் நிறைய அயன் சத்து இருக்குப்பா. நல்லா நமக்கு முடியும் வந்து நல்லா கருகரு நல்லா அடர்த்தியாக வளரும். இப்போ கரகப்பிலை உருவி போட்டாச்சு. இந்த கரகப்பிலையில் வந்துப்பா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அடிக்க முடியாது. பாதி தான் இதை பாதியில் போட்டுக்கிடுவோம். ரெண்டு தான் பிரிச்சுக்கிடுவோம். ஒரே ஜாரிலையே ரெண்டு தான் அடிக்க முடியாது. இப்போ ரெண்டாக போட்டுக்கிட்டாச்சு. இப்போப்பா அம்மா வந்து மருதாணி எடுத்திருக்கேன். மருதாணி இதையும் இதில் பாதி அதில் பாதி போட்டுக்கிடுவோம். ஏன்னா மிக்சி வந்து பத்தாது, ஜார் பத்தாது, அதனால ரெண்டு தான் அடிக்கிறதாண்டி அம்மா போட்டிருக்கேன். இது வந்து வேப்பிலைப்பா. வேப்பிலையும் நல்லா அம்மா கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம இந்த இதில் போட்டுக்கிடுவோம். நம்ம வேப்பிலை வந்து தலைக்கு போடவே நம்மளுக்கு வந்து பொடுகு தொல்லை இருக்காது, ட்ராண்ட்ரப் இருக்காது. அந்த வேப்பிலை இப்படி போட்டுக்கிட்டோம்னா பேனு ஈறு நம்மளுக்கு வராதுப்பா. சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம முடியுடைய வேர்க்காலுக்கு ரொம்ப நல்லது. நல்லா அடர்த்தியாகவும் வளரும், நல்லா கருகருன்னு வளரும். முடி வந்து வளராத இடத்துல கூட உங்களுக்கு சொட்டை உளுத்த பக்கமும் நல்லா இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இதையும் நம்ம ஜாரில் போட்டுக்கிடுவோம். ஒரே ஜாரில் அடிக்க முடியாதுப்பா, அதனால் அம்மா வந்து இந்த இதுலேயும் போட்டுக்கிடுவோம். அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன்ப்பா. இதுவும் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா நம்ம முடி வந்து நல்லா கரு கரு கருன்னு நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும். இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து அஞ்சு பொருள் போட்டிருக்கேன். கரகப்பிள்ளை, வேப்பிள்ளை, மருதாணி, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் ரெண்டு ஜார்லையும் போட்டிருக்கேன். மொத்தமாக ஒரே ஜாரில் அடிக்க முடியாதனால நான் ரெண்டையும் பாதி பாதியாக பிரித்து போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு இதை வந்து மிக்சியில் இது உங்களுக்கு இதை அடித்து கொண்டு வரேன். சின்ன வெங்காயமும் நெல்லிக்காயும் தண்ணி சத்து உள்ள காய், அதனால் நம்ம ஒரு விட்டு தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் அந்த இதிலே அடித்து கொண்டு வரேன். அப்போ அம்மா வந்து அரைச்சி மிக்சியில் அடித்து கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. லைட்டாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக ரெண்டு ஸ்பூனும் கொஞ்சம் இலைனால கொஞ்சம் அடிக்கதாக இருந்துச்சு, அதனால் ரெண்டு ஸ்பூனும் தண்ணி விட்டு அடிச்சிருக்கேன். பாருங்கள் கை பாருங்கள், அம்மா கை பாருங்க எவ்வளோ நல்லா. அந்த மருதாணி போட்டோம் இல்லையா, அரைக்குமேதே நல்லா சிகப்பாயிடுச்சு பாருங்கள். இப்போ இதையும் அரைச்சிருக்கேன். ரெண்டு ஒன்று தான்ப்பா, ரெண்டு இது அரைச்சிருக்கோம். இப்போ இதை வந்து தனியாக வச்சுருவோம். பிளேட் வச்சிருக்கேன்ப்பா, அதுக்கு மேலே பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, இந்த அஞ்சு பொருள் வெங்காயம், நெல்லிக்காய், மருதாணி, கருவேப்பிலை இது அஞ்சையும் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இதை என்ன செய்யறோம், தட்டி தட்டி நல்லா வடை மாதிரி தட்டிடணும். இப்போ சின்னதாக வடை மாதிரி தட்டி இதில் இப்படி வச்சுருவோம். எவ்வளோ மெல்லிசா தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டி வடை மாதிரி தட்டி வச்சுருவோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம்ப்பா. அம்மா வந்து வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரூமுடைய ஹீட்டில் நம்ம இதை வந்து நல்லா நிழல் உள்ள இடத்துல நல்லா நம்ம இதை வந்து காய விடணும். இது வந்துப்பா இது வந்து நல்லா காயிறதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும். நம்ம ரூமில் நிழலில் ஓரமாக இதை வச்சுருவோம். இது நல்லா உங்களுக்கு காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போப்பா அம்மா வந்து ரெண்டு ஜார் அடிச்சிருந்தேன். ஒரு ஜார் வந்து நம்ம வடை மாதிரி தட்டி நம்ம நிழலில் காய வச்சுருக்கோம். இன்னொரு ஜார் இது வந்து இதை வந்து நம்ம ஆயிலாக காய்ச்சிடுவோம். கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் இருந்தால் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து இரும்பு கடாயில் உள்ள அயன் சத்து நமக்கு கிடைக்கும், அதனால் இரும்பு கடாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. இரும்பு கடாய் நல்லா சூடாகட்டும். இரும்பு கடாய் நல்லா சூடாயிடுச்சுப்பா. இப்போ அம்மா வந்து அரை லிட்டரு கொழும்பு தேங்காய் செக்கனை வாங்கியிருக்கேன்.
இப்ப இதல பாதி ஊத்திக்கிறோம் பாதி வச்சிருவோம் இப்பமா நம்ம அடிச்சு வச்சிருந்த இந்த இத வந்து நம்ம வந்து நல்ல ஃபுல்லா வேற ஜூஸ் மட்டும் எடுத்துக்குறோம் சக்கை வேண்டாம் இது தேவையில்லை இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம புளிஞ்சு எடுத்துருவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு விட்டு சாரலாமா சக்கையை நல்லா பிழிஞ்சாச்சு வெறும் இது சக்கை இது தேவையில்லை இப்படியே நம்ம போட்டோம்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும் அதனால நம்மளுக்கு வந்து எண்ணெய் கிடைக்காது அதனால தான் நம்ம சக்கையை ஃபுல்லாக எடுத்துட்டு வெறும் சாறு மட்டும் ஊற்ற போகிறோம் இதை ஊற்றிக்கிடுவோம் நம்ம அடிச்சு வச்சிருந்த சாரை ஃபுல்லாப்பா எடுத்து இதில் எண்ணெயில் ஊற்றியாச்சு இது நல்லா உங்களுக்கு கொதிச்சு வரட்டும் எப்படி ஒரு 20 நிமிஷம் ஆகும் அதனால 20 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுவோம்ப்பா இப்போப்பா அம்மா வந்து மீடியத்தில் வச்சு 20 நிமிஷம் அம்மா வந்து நல்லா கொதிக்க விட்டுருந்தோம் நல்லா பாருங்கள் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் நல்லா மிச்சமாயிருக்கு பாருங்கள் அதெல்லாம் வெந்துருச்சுப்பா அது பாருங்கள் கலரே மாறி போட்டு எண்ணெயுடைய கலர் எவ்வளோ பச பசேன்னு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து சாறு மட்டும் ஊற்றுனோம்னா நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றுன எண்ணெய் அப்படியே கிடைக்கும்ப்பா இப்போ நம்ம அப்படியே அடித்து நம்ம நெல்லிக்கு இதோடு இப்படி சக்கையோடு இப்படி போட்டு நம்ம இதை செஞ்சோம்னா எண்ணெயே கிடைக்காது பூரா இது வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிடும் அதனால தான் நம்ம ஃபுல் சாறை எடுத்துட்டு நம்ம ஊற்றிருக்கோம் சக்கையை எடுத்துட்டோம் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வந்துருச்சு இப்போ எண்ணெய் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா மீதி எண்ணெயை இதை தூக்கி ஊற்றிடுவோம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வைப்போம் 5 நிமிஷம் நம்ம ஊற்றிருக்கப்ப புதுசாக ஊற்றின எண்ணெயை அதோட நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த பிறகு உங்களை காண்பிக்கிறேன் அவ்வளோதான்ப்பா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எண்ணெய் பாருங்கள் நல்லா பசப்பசேர்னு இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறினவுடனையும் இந்த கடாயிலே அப்படியே இருக்கட்டும் கடாயில் இரும்பு கடாயில் இருந்தமணியே அப்படி நல்லா ஆறட்டும் ஆறின உடனேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்பா முடி போட்டுருவோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டுப்பா ஆறின உடனேயும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்பப்பா ஆயில் நம்ம காய்ச்சிருந்தோம் நல்லா ஆறிடுச்சு நல்லா ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க நம்மளுக்கு நல்லா ஆயில் எவ்வளவு பச பசேர்னு நல்லா கிடச்சிருக்கு நல்லா ஃபில்டே உங்களுக்கு அயன் சட்டியில் இருந்திருக்கு இப்போ அயன் சட்டியில் உள்ள அயன் சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம நிறுத்துருவோம்ப்பா ஜல்லடி எடுத்துக்கிடுவோம் பவுல் நல்லா சுத்தமானதாக இருக்கணும் எண்ணெய் பசை எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா கெட்டு போயிடுவோம் 6 மாதம்னாலும் நம்ம வச்சுருக்கிறது இதெல்லாம் நிறுத்துக்கிடுவோம் அதுவே எல்லாமே கீழே படிஞ்சு உட்காந்துக்கிடுச்சு அப்பப்பா அம்மா ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக நம்ம வடித்து எடுத்தாச்சு ஜல்லடியில் பாருங்கள் ஒன்று கூட நம்மளுக்கு எதுவுமே சக்கை இருக்க எதுவுமே வரல அதே நல்லா பியூர் ஆயிடுச்சு இப்போ இது ஃபுல்லாக நல்லா சட்டியில் நல்லா படிஞ்சு உட்காந்துக்கிடுச்சு இதுலேயும் நம்ம இதை எடுத்து தான் ஆகணும் ஏன்னா இதில் வந்து நிறைய எண்ணெய் இருக்கும் எப்படி ஒரு 50 எண்ணெய் இருக்கும் அதனால் இதை எடுத்துருவோம் தேவையில்லைப்பா நமக்கு அம்மா வந்து இதில் தான் நம்ம தேங்காய் வாங்கியிருந்தோம் செக்கெண்ணெய் இதில் 1.5 லிட்டர் எடுத்திருந்தேன் இப்போ எவ்வளோ நம்ம இதில் தான் ஃபுல் பாட்டில் வச்சுருந்தோம் இப்போ எவ்வளவு இதில் வந்திருக்கு காய்ச்சின பிறகு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்குறோம் இந்த பாட்டில் ஊற்றிக்கிடுவோம் உங்கள் வீட்டில் பொன்னல் இருந்துச்சுன்னா அதில் காய்ச்சி இப்படி வச்சிங்கன்னா ஊற்றிக்கலாம் இப்போ அம்மாட்ட வந்து பொன்னல் இல்லை அவ்வளோதான்ப்பா அம்மா பாருங்கள் ஃபுல் பாட்டில் வந்திருக்கு பாருங்களா ஃபுல்லாக வந்திருக்கு உங்களுக்கு எண்ணெயே ஒரு விட்டு கூட குடிக்கலை ஏன்னா நம்ம வந்து சார் எடுத்து ஊற்றுனால ஒரு விட்டு எண்ணெய் நம்மளுக்கு குடிக்காது இதே இதில் நம்ம அப்படியே போட்டோம்னா ஃபுல்லாக எண்ணெய் பூரா உறிஞ்சிரும்ப்பா அதனால தான் அம்மா உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு போட்ட எண்ணெய் அப்படியே கிடைக்கும் 1.5 லிட்டர் எண்ணெய் கொடுத்தீங்கன்னா 1.5 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும் அவ்வளோதான்ப்பா இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது 6 மாதம்னாலும் கெட்டு போகாது நீங்கள் அப்படியே வச்சுருந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் டெய்லி நீங்கள் இது நார்மலாக எப்பையும் போல் நீங்கள் நல்லா தலைக்கு தேய்ச்சிக்கலாம் இப்போப்பா நம்ம வந்து எப்பையும் போல் டெய்லி நம்ம தேங்காய் தேய்ப்போம் அது மாதிரியே நீங்கள் இதையும் அதே மாதிரியே யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லி தேய்ச்சிங்கன்னா நல்ல முடி நல்லா கருகருன்னு நல்லா அடர்த்தியாக நல்லா நீளமாக வளரும்ப்பா
முடி முடி விழுந்த இடத்துல கூட நல்லா முடி வளரும் உங்களுக்கு. இதை தொடர்ந்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்ல நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, அப்படி கூட நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி நல்ல எண்ணெயை நல்லா தலையில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு தலையில் ஊற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் போய் குளி நார்மலான தண்ணியில் குளிச்சுருங்கப்பா, நல்லா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அம்மா வந்து இதை வந்து நல்லா வடை மாதிரி தட்டி வச்சுருந்தேன், இதை பூரா நான் பரட்டி இப்போ பரட்டி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, இன்னும் ரெண்டு நாள் காயணும், காய்ந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து காய வச்சுருந்தோம், நாலு நாள் ஆயிடுச்சு, நாலு நாள் ஆகி கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு பாருங்க, இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. ஈரப்பசை ஒரு பிட்டு கூட இல்லை, ஈரப்பசை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாட்டலில் போட்டு கொடுவோம். பத்து பீஸ் இதில் வந்து உடச்சி போட்டிருக்கேன், மீதி இதை வந்து ஒரு சில்வர் கவரில் இப்படி போட்டு பேக் பண்ணி வச்சுக்கிடுவோம். இது பூராத்தையும் கவரில் போட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ அம்மா அப்பா இது வந்து கொழும்பு தேங்காய் செக்கில் அரைச்சது, இதை வந்து நம்ம இதில் பாட்டில் ஊற்றிக்கிடுவோம். தேங்காய்ண்ணையை கால் லிட்ரு வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா எண்ணெயில் நல்லா உறிஞ்சிக்கிறோம், எண்ணெய் நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ டெய்லி இதப்பா டெய்லி நம்ம தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு நல்லா வளரும். முடி கொட்டின இடத்துல கூட நல்ல முடி நல்லா கருகருன்னு வளரும்ப்பா. இப்போ இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்ப்பா. இது என்ன ஃபுல்லாக தீர்ந்த பிறகு இதை எடுத்துட்டு அடுத்தது நம்ம போட்டுக்கணும். அடுத்தது போட்டோம்னா உங்களுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சோம்னா இப்படி தொடர்ந்து செய்யுங்க, நல்ல முடி உங்களுக்கு கருகருன்னு நல்லா அடர்த்தியாக வளரும்ப்பா, நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். இது வந்துப்பா நம்ம வந்து கடாயில் வச்சு காய்ச்சின எண்ணெய், இது வந்து நம்ம வந்து காய வச்சு இதை காய வச்சு இப்போ நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுத்துருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ காய்ச்சினதுன்னா காய்ச்சிக்கோங்க, இல்லை இப்படி வந்து நீங்கள் பச்சையாக நீங்கள் அரைச்சி காய வச்சு இப்படி போடணுன்னாலும் இப்படி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.